1911 ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் லெஸ்டர் நகரில் பிறந்த இவர் தனது சிறுவயது முதலே ஒரு எழுத்தாளராக வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்பட்டு வந்தார். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் போர் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கையிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் இவர் பணிகளை முன்னெடுத்து வந்தார். இதன் அடிப்படையில் தனது உயர்கல்வியை தொடர்ந்து டெய்லி டெலிகிராப் பத்திரிகையில் ஊடகவியலாளராக பணியை ஆரம்பித்தார். அங்கு பணியாற்றிய காலப்பகுதியில் 2ஆம் உலகப் போர் குறித்து அறிக்கையிட்டதோடு போலந்து ஜெர்மனியினால் கைப்பற்றப்பட்டதையும் உலகுக்கு முதன் முதலில் அறிக்கையிட்டிருந்தார். இவரது இழப்பிற்கு ஊடகவியலாளர்கள் பலர் தமது இரங்கல்களை வெளியிட்டுள்ளார்கள்.